அன்பான வணக்கம். உங்கள் கையில் 400 ரூபாய் இருந்தால் காலம் முழுக்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு விளம்பர பலகை ஒன்று இருக்குது. ஊரே அந்த பலகையை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இந்த இடத்தை அணுகவும் அப்படின்னு சொல்லி முகவரி எல்லாமே கூட போட்டிருக்காங்க. ஊரே திரண்டு போகுது. ஏன்னா அது 400 ரூபான்னு தப்பாக போட்டாங்களா, ஒருவேளை 4000, 40000 இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இடத்த கண்டுபிடிச்சி போய் ஒரே ஜே ஜேஜேன்னு ஒரே கூட்டம். உள்ளே போன பிறகு அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. உண்மையிலே 400 ரூபாய் இருந்தால் காலம் முழுக்க உட்காந்து சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உள்ளே போன பிறகு 400 ரூபாய் கொடுத்த பிறகு எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் வரிசையாக நிறைய இருக்கைகள், அந்த சேர் நிறைய இடத்துல போட்டிருக்கேன், அந்த நாற்காலியில் எதாவெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லாமே 400 ரூபா தான், ஏதாவது ஒன்று எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொன்னது சரிதான். அதாவது நாற்காலியில் உட்கார்ந்து ஆயுள் முழுக்க சாப்பிட்லாம், ஆனால் எப்படி சாப்பிட முடியும், நீங்கள் உழைச்சி தான் சாப்பிடணும். இந்த மாதிரியான வெற்று விளம்பரங்களை நம்பி ஏமாந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்ல வராங்க, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கணுமே தவிர, நமக்கே அடிப்படையில் தெரியும் 400 ரூபாயில் நம்ம காலம் முழுக்க உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு. ஆனாலும் இப்படி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்க்கும் பொழுது நாம் ஏமாந்து போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது என்பதை இந்த கதை சொல்கிறது. இதை நாமும் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.